ஸ்ரீ குருபியோ நமக அன்பான பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம் நாம் என்று பார்க்க இருப்பது இயல் ஆறில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் பகுதி மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியர் கூறிய ஒரு மெய்ப்பாட்டியல் மெய்னா உடல் பாட்டியல்னா உடலில் தோன்றக்கூடிய பல உணர்வுகள் உணர்ச்சி வெளிப்பாடுகள் அதனை எவ்வாறு கொண்டு வருகின்றோம் ஒவ்வொருடைய மனதிலும் கூட ஒவ்வொருவரும் என்ன செய்ய குறிப்பிட்ட மேய்ப்பாடுகளை கொண்டுதான் காணப்படுகின்றார்கள் அந்த மெய்ப்பாடுகள் மொத்தம் எத்தனை அதனுடைய விளக்கத்தை தான் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் பாருங்கள் முன் பார்த்து விடலாம் நுழையும் முன் இலக்கியத்தை படிக்கும் தோறும் அதன் பொருளை ஆழப்படுத்தும் வகையில் காட்டப்படும் உணர்ச்சி வெளிப்பாடே சுவை என்னும் மெய்ப்பாடு இலக்கியத்தை படிக்கும் தோறும் அதன் பொருளை ஆழப்படுத்தும் வகையில் காட்டப்படும் இலக்கியத்துல படிக்க 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 அதனுடைய பொருளை ஆழப்படுத்தும் வகையில் காட்டப்படக்கூடிய உணர்ச்சி வெளிப்பாடு நம்முடைய உணர்ச்சி வெளிப்பாடுதான் சுவை என்னும் மேம்பாடு அதுதான் சுவைகள் என்று சொல்லி அழகா சொல்கின்றார் சொற்கேட்டாருக்கு பொருள் கண் கூடாதல் என்பார் தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர் கொஞ்ச சொ இருக்கு பொருள் கண்கூடாதல் ஒரு சொல்லை கேட்கும் பொழுது அது பொருளானது கண்கூடாக நமக்கு தெரிய வேண்டும் புலப்பட வேண்டும் என்பார் தொல்காப்பிய உரையாசிரியர் பேராசிரியர் அவர்கள் கவி கண்காட்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் கவி கண்காட்டும் ஒரு கவினா பாடல் பாடலானது எல்லா விதமான கருத்துக்களை கொண்டு காணப்படக்கூடியதாக இருக்கும் நம்முடைய கண்களுக்கு புலப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்து காணப்படும் நாடகத்தில் நடிப்பவரிடத்தில் தோன்றும் மெய்ப்பாடுகள் காண்பவரிடத்திலும் உணர்வுகளை தோற்றுவிக்கும் நிஜம்தான் ஒரு படம் பார்க்கிறோம் திரைப்படம் பார்க்கிறோம் இந்த திரைப்படத்தில் பார்க்கக்கூடிய காட்சிகள் நம் மனதை ரொம்ப நமக்கு வந்து ஆழமா புதைய புத புதையிற வரைக்கும் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்மை அறியாமல் நாம் அழுவோம் ஒரு வில்ல நடிகர் வந்து ஒருவரை கொடுமைப்படுத்தும் பொழுது நமக்கு கோவரும் அப்ப அந்த உணர்ச்சி வெளிப்பாடுகள் ஆனது பார்க்கக்கூடிய நம்மையும் வந்து பாருங்க நாடகத்தில் நடிப்பவரிடத்தில் தோன்றும் மெய்ப்பாடுகள் காண்பவரிடத்தில் உணர்வுகளை தோற்றுவிக்கும் தோன்றக்கூடிய அந்த மெய்ப்பாடுகள் நமக்கும் அது செய்யும் தொற்றிக்கொள்ளும் இலக்கியத்தில் வரும் செய்தி கண்ணதிரே தோன்றுமாறு காட்டப்படுவதே இப்ப இலக்கியத்துல வரக்கூடிய செய்தியை நம்ம கண்ணதிரிலே தோன்றக்கூடிய வகையில் தோன்றக்கூடியதான் மெய்ப்பாடு என்று இலக்கியத்தின் வடிவமும் பொருளும் சார்ந்த மெய்ப்பாடு மிகச்சிறந்த அழகியல் கோட்பாடு அந்த இலக்கியத்தின் வடிவமும் பொருளும் சார்ந்த மெய்ப்பாடு அந்த இலக்கியத்துல வடிவமும் அழகும் சார்ந்த ஒரு மெய்ப்பாடுதான் மிகச்சிறந்த அழகியல் கோட்பாடு என்று சொல்லி சொல்றாரு அதாவது ஒரு 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 வடிவம் பொருள் அனைத்துமே நம் காட்டக்கூடிய மிகப்பெரிய செய்தியாக காணப்படுகின்றது இப்ப பொதுவாக மெய்ப்பாடுகள் என்று சொல்லும் பொழுது நாம் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரிடம் பேசும் பொழுது நம்ம என்னென்ன உணர்ச்சிகளை நாம் வெளிக்காட்டுகின்றோம் கோபத்தை வெளிக்காட்டுகின்றோம் சிரிப்பை வெளிக்காட்டுகின்றோம் இறப்பு அந்த இறப்பு செய்தி கேட்கும் பொழுது நம்மளுடைய வருத்தத்தை துன்பத்தை வெளிக்காட்டுகின்றோம் ஒரு அருளை இரக்கத்தை நம்ம என்ன செய்யறோம் வெளிக்காட்டுகின்றோம் ஒவ்வொரு வெளிப்பாடும் ஒவ்வொரு விதமான கலையினுடைய வடிவமாகத்தான் இங்கு காட்டப்படுகின்றது நேராக நம்ம வந்து நூல்வெளிக்குள்ள போயிடலாம் பாருங்க நூல்வெளி நம் பாடப்பகுதி தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் மெய்ப்பாட்டிலில் இடம்பெற்றுள்ளது இப்போ நம்முடைய பாடப்பகுதி தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் மெய்ப்பாட்டில் நமக்கு இடம்பெற்றுள்ளது தொல்காப்பியம் தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் அப்ப தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் என்பது நமக்கு என்னதான் தொல்காப்பியம் அது பழந்தமிழரின் நாகரிக செம்மையினை தெளிய விளக்கும் ஒப்பற்ற ஒரு பெருநூலாகும் அந்த தமிழருடைய பழம் தமிழரின் நாகரிக செம்மையினை பழம் தமிழரின் நாகரிக செம்மையினை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பெரிய நூலாக கருதப்படக்கூடியது தமிழ் மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளக்குவதோடு தமிழ் கவிதையலின் நுட்பங்களையும் பேசுகிறது அப்ப மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளக்குவதோடு மட்டுமல்லாமல் தமிழ் கவிதையின் நுட்பங்களையும் பேசுகிறது தமிழ் கவிதையுடைய நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் என்ன செய்கிறது பேசுகின்றது தொல்காப்பிய பொருளதிகாரம் கவிதைகளுக்கான அந்த தொல்காப்பிய பொருளதிகாரம் என்னெல்லாம் சொல்லுது பாருங்க கவிதைகளுக்கான பொருண்மை அந்த பொருண்மை சொல்லும்போது மொத்த தொகுப்புகள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த சிறப்பு உறுப்புகள் அந்த கவிதைகளுக்கு உண்டான அந்த உறுப்புகள் என்ன உத்திகள் என்ன உத்திகள் பயன்படுத்துறாங்க அழகு என்ன ஆகியவற்றை சிறப்புற எடுத்து இயம்புகிறது இப்ப தொல்காப்பிய பொருளதிகாரம் வந்து கவிதைகளுக்கான எதை சொல்லுது நமக்கு பொருண்மை அந்த சிறப்பு அந்த மொத்த கவிதைகள் எப்படி அமைய வேண்டும் மொத்தத்துக்கும் சேர்ந்த ஒரு அமைப்பு அடுத்த உறுப்புகள் ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியாக எப்படி அமைய வேண்டும் உத்திகள் என்ன உத்திகளை கையாள்வார்கள் ஆசிரியர்கள் அந்த உத்திகள் பார்க்கும் பொழுது வித்தியாசப்படக்கூடிய உத்திகளாக இருக்கும் அழகு முக்கியமாக ஒரு கவிதைக்கு என்ன தேவை அழகு தேவை இவற்றையெல்லாம் சிறப்புற எடுத்து எம்பக்கூடியது நமக்கு தொல்காப்பியத்துடைய பொருள் பொருள் இருக்கின்றது அடுத்தது தொல்காப்பியத்தின் ஆசிரியரான தொல்காப்பியரை தமிழ் சான்றோர் என்று போற்றுகின்றனர் தொல்காப்பியத்தை இயற்றிய தொல்காப்பியர் அவர் என்ன சொல்றாங்க தொல்காப்பியன் என்று சொல்லி அழைக்கின்றார்கள் இந்த நூல் முளை முழுமைக்கும் நூல் முழுமைக்கும் யார் உரை எழுதியிருக்கிறானா இளம்புறனர் உரை எழுதியிருக்கிறார் அப்போ தொல்காப்பியம் வந்து தமிழில் எழுந்த முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியம் வந்து பார்க்கும் பொழுது கவிதைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு அழகாக எடுத்து எம்புகிறது அது பொருளதிகாரத்தில் உள்ள ஒரு மேம்பாட்டியில் நமக்கு சொல்லப்படக்கூடிய கவிதைகள் அமைந்து காணப்படுகிறது அதில் முக்கியமாக சொல்லப்படும் பொழுது அந்த பொருளதிகாரத்தில் அந்த தொல்காப்பியம் வந்து அதனுடைய பொருளதிகாரத்தின் வாயிலாக அவருடைய பொருண்மை உறுப்புகள் உத்திகள் அழகு இவற்றையெல்லாம் அழகாக சிறப்புற எழுதிரிச்சு எடுத்து இயம்புகிறது அந்த தொல்காப்பியத்தின் ஆசிரியரான தொல்காப்பியத்தை தமிழ்ச்சான்று என்ன சொல்றாங்கன்னா ஒல்கா பெரும் எலும்புகள் தொல்காப்பியன் என்று சொல்லி அழைக்கின்றார்கள் இந்த தொல்காப்பியத்திற்கு முழுமையும் உரை எழுதிய யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இளம் போரனார் இந்நேரம் பாடலுக்குள்ள கடந்து செல்லலாம் பாருங்க பாடல் சிறிய பாடல் தான் நகையே அழுகை மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு எட்டு என்ப அந்த மெய்ப்பாடு எட்டு விதமான மெய்ப்பாடுகளை நமக்கு அழகாக நமக்கு சொல்லியிருப்பார் ஆசிரியர் அது என்னென்ன மெய்ப்பாடுகள் என்று சொல்லி பார்க்கலாம் கவனிச்சுக்கோங்க நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உபகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்க இங்க பார்க்கும் பொழுது இங்கே எட்டு விதமான மெய்ப்பாடுகள் உடலில் தோன்றக்கூடிய எட்டு விதமான மெய்ப்பாடுகளை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது என்னெல்லாம் சொல்லி பார்க்கும் பொழுது நகை அழுகை இழிவரல் மருக்கை அச்சம் பெருமிதம் பெருமிதம் வெகுளி உவகை என்று சொல்லி எட்டு மெய்ப்பாடுகள் தோன்ற அமைந்து காணப்படக்கூடியது ஒவ்வொருவருடைய உடல் பகுதியும் என்று சொல்லி இந்த தொல்காப்பியத்தின் வாயிலாக நமக்கு இங்கே தொல்காப்பியர் விளக்குகின்றார் இங்கே சொல்லி பார்க்கும் பொழுது இங்கே நமக்கு நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று சொல்லி எட்டு வகையான மைப்படலில் நமக்கு சொல்றார் ஆசிரியர் நகைனால் நமக்கு சொல்லும்பொழுது நகைனா சிரிப்பு அழுகைன்னா நம்மளுடைய தெரியும் நம்முடைய அழுகை தான் நம்ம துன்பத்தில் வரக்கூடிய ஒரு அழுகை சொல்லக்கூடியது இழிவரல்னால் சிறுமை சொல்லக்கூடியது மருட்கை இங்கே சொல்லும்போது மருட்கைனால் நமக்கு என்ன சொல்கிறோம்னா வியப்பு ஆச்சரியத்தை சொல்லக்கூடியது அச்சம்னா பயம் பெருமிதம்னா நம்முடைய அந்த என்ன சொல்றேன்னா நம்ம பெருமிதமான ஒரு தன்மையை குறுக்கக்கூடியது பெருமை சொல்லக்கூடியது வெகுளினா கோபம் உவகைனா மகிழ்ச்சி உவகைங்கிறது நமக்கு என்ன சொல்லா மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு செய்தியா நமக்கு காணப்படுகிறது இந்த எட்டு விதமான செய்திகள் இருக்கு பாருங்க அழுகை சிறுமை வியப்பு அச்சம் பெருமை சினம் மகிழ்ச்சி என்று மெய்ப்பாடு எண் வகைப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த என் தான் நம்ம அங்கே பார்க்குறோம் அது ஒரு முறை நம்மளுக்கு சொன்னால் என்ன ரொம்ப தெளிவா தெரியும் நினைக்கிறேன் நகை நகைன்னா நமக்கு என்னது சிரிப்பு அழுகைன்னா நம்ம என்ன சொல்றோம் துன்பம் சோகத்தை குறிக்கக்கூடியது துன்பம் சொல்லப்போம் இழிவரல்னா சிறுமை ஒருத்தர் இழிவா பேசுறோம் அந்த சிறுமை படுத்துதல் சிறுமை அடுத்த மருட்கை மருட்கை நம்ம என்ன சொல்ல வியப்பு அச்சம் நர்த்தம் பயம் பெருமிதம் நான் பெருமை வெகுளி நான் கோபம் சீனம் சொல்றோம் இல்லையா உபகை நான் நினைச்சது மகிழ்ச்சி என்று அப்பால் எட்டே மேற்பாடு எட்டு மேம்பாடுகள் தான் உடலில் தோன்றக்கூடிய மெய்ப்பாடுகளாக தொல்காப்பி நமக்கு கூறுகின்றது ரொம்ப கஷ்டம் கிடையாது எளிமையான ஒரு பாடல் நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டை மேற்பாடு என்ப நகை என்பது சிரிப்பு அழுகை என்பது ஒரு துன்பத்தை குறிக்கக்கூடியது இழிவரல் என்பது சிறுமை மறுக்கை என்பது வியப்பு அச்சம் என்பது ஒரு பயம் பெருமை என்பது பெருமி அது பெருமிதம் என்பது ஒரு பெருமை வெகுளி என்பது சின்னம் கோபம் உவகை என்பது மகிழ்ச்சி என்று எட்டு வகை மெய்ப்பாடுகள் தோன்ற பாடப்படக்கூடியதான் நமக்கு தொல்காப்பியம் என்று சொல்லி மெய்ப்பாடுகள் பற்றி அழகாக நம்ம சொல்லப்படுகிறது அடுத்தது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு நகைக்கு அழுகைக்கு இனி எட்டு வகை மெய்ப்பாடுகள் தோன்ற பாடக்கூடிய ஒரு பாடல் நமக்கு சான்றுகள் கொடுத்து அதை நமக்கு எப்படி நமக்கு அந்த உணர்வுகள் தோன்றுகிறது என்று சொல்லி இலக்கியத்திலிருந்து சில உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை காணலாம் மே விளக்கும் இலக்கிய எடுத்துக்காட்டுகள் எட்டு விதமான மெய்ப்பாடுகளை விளக்கக்கூடிய சில எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது முதலில் இருக்கக்கூடியது நகை நகைனா சிரிப்பு பாருங்க பாடிய பாடனின் குரலை எி நகையாடிய தலைவியின் கூற்று இது ஒரு பாடல் பாடிய பாணன் பாணன்னா பாடல் பாடக்கூடியவன் தான் நமக்கு அர்த்தம் அவனுடைய குரலை அவனுடைய குரலை வந்து எள்ளி நகையாடிய ஒரு தலைவனுடைய கூற்று தான் இது அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி ஒரு நகை தோன்றுகிறது என்று சொல்லி தான் இதுல பார்க்க போகிறோம் ஒரு உதாரணம் பாருங்க ஈட்டு புகழ் நந்தி பான நீ எங்க அர்த்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும் காட்டிலழும் பேயென்றாள் அன்னை

நாய் என்றால் என்று சொல்லி நாயின்னு சொல்றா ஆனா நான் என்ன சொல்றேன் அதெல்லாம் கிடையாது நீ சொன்னேன் சொல்லி என்ன செய்யணும் ஒரு மகிழ்ச்சி தோன்ற ஒரு சிரிப்பு மகிழ்ச்சியில் ஒரு நகைங்கிற சிரிப்பு தோன்ற அவ என்ன செய்யறா இந்த பாடலை பாடுகிற இலக்கணத்தை இலக்கியத்தில் நமக்கு ஒரு உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ளது அதுக்கு விளக்கம் பாருங்க புகழ்மிக்க தலைவனின் புகழ் பாடுவோனே நீ எங்கள் வீட்டின் முன் இரவு முழுவதும் பாடினாய் புகழ்மிக்க தலைவனுடைய புகழை பாடக்கூடியவனே நீ எங்கள் வீட்டின் முன் இரவு முழுவதும் என்ன செய்தாய் பாடினாய் அதை கேட்டு என் தாய் விடிய விடிய காட்டில் எல்லும் பே என்றாள் என்னுடைய தாய் வந்து அது பே என்றாள் பிறர் நரி ஊழையிட்டது என்று சொன்ன சொன்னனர் அதை என்றனர் என்று சொல்லினர் தோழியோ நாய் குறைத்தது என்றாள் என்னுடைய தோழி என்ன சொல்றா அது நாய் குறைத்தது என்றாள் இல்லை நீ என்றே நான் நான் என்ன திரும்ப சொன்னேன் அது நீ தான் சொன்னேன் இது நமக்கு ஒரு சிரிப்புக்காக சொன்னது தழுகை பாருங்க அழுகைக்கு தலைவன் காட்டில் புலியுடன் போராடி இறந்துபட தலைவி துயரில் கூறுவது துயரம் துன்பம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் துன்பத்தின் மிகுதினால அந்த அழுகை வருது அதுல வந்து தலைவன் வந்து காட்டுல புலியுடன் போராடி என்ன செய்யறான் இறந்து விட்டான் அது எறிந்த தலைவி என்ன செய்யறா துயரில் கூறுவது துன்பத்தின் மிகுதினால அவன் என்ன செய்ய அழுது கூறுறா என்ன கூறுறா பாருங்க ஐயோ என் யான் புலி அஞ்சுவலே அனைத்தனன் கொளினே அகன் மார்பு எடுக்கவல்லேன் என்போல் பெருதிர்ப்பு உருக நின்னை இன்னாது உற்ற அரணில் கூற்றே புறநாட்டில் கூறக்கூடிய ஒரு பாடல் எனது ஐயோ ஐயோ தலைவன் இறந்து விட்டானே என்று ஒரு அழுகை எங்கு குறிக்கின்றது இங்க பாருங்க போரில் இறந்து பட்ட தலைவனின் உடலை பார்த்து தலைவி ஐயோ என கூறினாள் கதறினாள் காட்டில் உள்ள புலி வந்து விடுமோ என அஞ்சுகின்றேன் தூக்கி எடுத்து செல்லலாம் என்றால் அகன்ற மார்பு கொண்ட உன்னை தூக்கவும் இயலாது இவ்வாறு துன்புறும் வண்ணம் செய்ததே கூற்றம் அக்கூற்றம் என்னை போல் துன்புரட்டும் எதனால் இந்த ஒரு துன்பம் நிகழ்வு என் கணவன் போரில் இறந்து விட்டானே ஒருவேளை புலி வந்து தூக்கிவிடுமோ என்று சொல்லி அஞ்சு என்ன கதறுகின்றாள் என்று சொல்லி என்ன செய் கதறக்கூடிய ஒரு தன்மை தான் நமக்கு ஒரு அழுகை குறிக்கக்கூடிய ஒரு பகுதியாக அமைந்து காணப்படுகிறது அடுத்தது இழிவரல் சிறுமை என்ன ஒரு சிறுமை சொல்றாங்க பாருங்க சேரன் கணைக்கால் இரும்பறை சிறையில் தண்ணீர் கேட்டு காலம் தாழ்த்தி கொடுத்ததால் அது அருந்தாமல் தவிர்த்து தனக்கு ஏற்பட்ட சிறுமை எண்ணி பாடியது என்ன சொல்றான் சேரன் கணைக்கால் இரும்பறை என்ன செய்ய சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கின்றான் தாகம் மிகுதியாக இருக்கின்றது தண்ணீர் கேட்கின்றான் தண்ணீர் என்ன செய்ய கொடுக்கல காலம் தாழ்த்தி கொடுக்கறாங்க அதை அறிந்தா என்ன செய்யறான் அதை தவிர்த்து தனக்கு ஏற்பட்ட சிறுமையை நினைத்து பாடிய ஒரு பாடல் தான் இது பாருங்க என்ன பாடுறான் பாருங்க தொடர்படும் ஞமலியின் இடர்படத்து எரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் இன்றி வயிற்று தீ தனிய தாம் இறந்து முன்னும் அளவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே ஒரு சிறுமியா நினைக்கிறாரு நான் தாகத்தால இருக்கிறேன் நான் தண்ணீர் கேட்டு கொண்டிருக்கிறேன் தண்ணீர் காலம் தாழ்த்தி கொடுத்திருக்கின்றார்கள் சிறுமை நினைத்து எண்ணி நான் மிகவும் சோர்ந்து போகின்றேன் பாருங்களேன் நாயை கட்டுவது போல சங்கிலியினால் கட்டி வைத்து என்னை துன்புறுத்தி சிறையில் இட்டனர் நாயை போல என்னை கட்டி வைத்து துன்புறுத்தி சிறையில் கணைக்கால் சேர்லரும்பறை கூறுகின்றார் அப்படி சிறையில் சிறையில் உதவினால் வந்த தண்ணீரை மனவலிமையின்றி இறந்து உண்பவரை இவ்வுலகில் அரசர் என போற்றுவார்களோ சிறையிலிட்டவர்கள் கஷ்டப்பட்டு அவங்க உருவாக்கி கொடுத்த தண்ணீரை மட்டும் தருவதற்கு ஏன் இப்படி காலம் இவர்கள் வந்து அரசர்களாக போற்றப்படுவார்களா என்று சொல்லி அழகாக இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம் அப்போ நம்ம குடலில் தோண்டக்கூடிய என் வகை மெய்ப்பாடுகள் எவை என்று சொல்லி பார்த்தோம் நம்ம இல்லைங்களா அதுல இன்னைக்கு மூன்று வகையில் நம்ம விளக்கியிருக்கின்றோம் ஒண்ணு வந்து நகை என்னொண்ணு அழுகை இழிவரல் நம்ம மூன்றை நம்ம விளக்கியிருக்கோம் இருக்கக்கூடிய ஐந்து மேம்பாடுகளையும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நன்றி வணக்கம் அன்பானவர்களே எமது ஆன்லைன் பாடங்களை நீங்கள் தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யவும் எங்களது பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்